நான் எக்ஸசைஸ் பண்ண உனக்கே மணி வருது. பூசாரி மணி அடிச்சா பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா? ஏழை விவசாயிங்க ஏறு பிடிச்சா பண்ணையாருக்கு சொந்தி வர்றது இல்லையா? தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா முதலாளிங்க பென்ஸ் கார்ல போறது இல்லையா? யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து சுகம் வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். என்ன கம்யூனிசமா? கம்யூனிசம் தான், கம்யூனிசம் தான்டா. இதை தாண்டா பல பேர் மேடை ஏறி அடுக்கு மொழியில பேசுறாங்க, சில பேர் டெல்லிக்கு ஏரோப்ளைன்ல போய் ஜனநாயக சோசலிசம் பேசுறாங்க. எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கைய தூக்கி பாடுறானுங்க. இதுல என்ன ஒரு உண்மைன்னா இவனுக்கு யாருமே ஏழைங்க இல்ல. டேய் பாத்துறா கண்ணுல பட்ட போதே. டைம் என்னது? 8 இருக்கும் நினைக்கிறேன். டேய் பாத்துறா கண்ணுல பட்ட போதே. ஜெல்லில கொண்டு வந்துப்பாங்க. வந்திருக்கும் பா. டேய் சொன்னா கேளுடா. அப்ப பரவட வேண்டியதானே? கண்ணுல படுறதுக்கு முன்னா ஐயா. டேய் நாயா ஏன்டா கண்ணுல குத்துற? நீ என்ன புச்சா? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது இருந்தா கீழே விழத்தான் செய்யும். மூஞ்சி வாயில ரத்தம் வரும். அப்பா எப்படி கத்துக்கிறது? அட நாயே, அதெல்லாம் கத்துக்கிறவனுக்கு வேண்டாம். வேடிக்கை பாக்குற எனக்கு என்ன வருது? பாருப்பா கண்ணை குத்தி போட்டு நக்கல் பண்றா. கொண்டு போய் மிதிப்பா. ஐயோ சும்மா இருந்த புண்ணு ஆரவணமா? ஏடா புண்ணு ஆரவணா மண்ணார வேணான்ட்டு போறா சார். என்ன? ஏய் கமின். டேய் இதெல்லாம் வெளியில இருந்துட்டு உள்ள வரும்போது கேட்க வேண்டிய கேள்விய உள்ள வந்துட்டு கேக்குறிய. நீ யார்? நீ நேக்கு உடம்புல காயம் தழும்பெல்லாம் வேணும். டேய் எட்டிப்போ. இதோ பைத்தியக்காரன் உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போட்டு இருக்கு. அதெல்லாம் இருந்தாதான் ஆம்பளையாமா என்ன கட்டிக்கு போறவ சொன்னா. அதுக்கேண்ட இங்க வந்த? ஏதாவது செவத்து தாண்டி சொம்ப திடிட்டு போனீங்கன்னா உடம்புல வேணுங்கிற அளவுக்கு காயம் தழும்பெல்லாம் கிடைக்குமே. அது மட்டும் இல்ல, நான் தண்டால் பஸ்க்கு எல்லாம் எடுக்கணுமாமா, கம்பு கூட சுத்தணுமாமா. என்ன அந்த பொண்ணு சர்க்கஸ் கம்பில வேலை செய்யறாளா? டேய் ஐ உங்களுக்கு ஒரு கண்ணு நொல்லையா? நொல்லு பேசாதரா. கட்டுறா கண்ணாடிய, பாக்கெட்ல வைடா. புறா தமிழ்ச ஒர்க் பண்ணு. ஈஸியா இருக்கிறது பெருக்கே இல்ல. வாங்கினா தாண்டா வெயிட்டே தெரியும். கண்ணாடியை கட்டினா உனக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாதா? இதுல தேட்டா எனக்கு ரெண்டு கண்ணு தெரியாம இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நாட்டுல நடக்கிற கன்றாவி கட்டவிட்டெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையே. எனக்கு என்னமோ குருடனா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எடிசன். நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹால விலைக்கு வாங்கி அதுக்குள்ள குடியிருக்கும் போது கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல ஊட்டியில 1000 ஏக்கர் எஸ்டேட் இருந்து அதை பார்க்க முடியாம கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல வாழ்க்கையில ஒரு மீனா மாதிரியோ ரோஜா மாதிரியோ உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரியோ ஒருத்தி பொண்டாட்டியா இருந்து அப்ப கண்ணு போனா இவங்களை எல்லாம் பார்க்க முடியாம போச்சேன்னு ஃபீல் பண்ணலாம். தட் இஸ் ரீசன். ஏண்டா டேய், இந்த ஒன்றையனா குடிசில குடியிருந்துட்டு இவங்க எல்லாம் பொண்டாட்டியா இருக்கும் போது இந்த கண்ணு இருந்தா என்ன போனா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலா என்ன இது? செத்து போன மானோட கொம்புசாமி இது. மணி வரப்பல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ண போய் நடிசாமி. ராம் ராம் ஹரே ராம். டேய் நித்ரா, என்னடா இது? பஸ்கிங்னா என்ன பஸ்கி? மார்கழி மாசம் பஜனை கோஷ்டில சப்ளா கட்டி அடிக்கிற மாதிரி அடிக்கிற? அப்படி சொல்லப்பட இல்ல. சப்ளா கட்டிய பலா கட்டேன்னு சொல்லுவாங்களா? 1000 தான் இருந்தாலும் நீங்க குரு நான் சிஷ்யன். நீங்க ஒரு தடவை எப்படின்னு சொல்லி பண்ணேன்னா அப்படியே பிடிச்சிட்டு பண்ணிடுவேன். உழைக்கிற புள்ள தொழில் கத்துக்கிற முறை. டே போட, மரியாதை தெரியாத பையன். நேத்துக்கு வந்த பையன் எவ்வளவு மரியாதை நடந்துக்கிறான் பாரு. டே சொல்லுங்க. பஸ்கிங்கிறது புதிங்கால படுற அளவுக்கு உட்கார்ந்து எந்திரிக்கணும். சரி அண்ணன், என்ன பாரு, நான் செய்யறேன் அது மாதிரி. செய் என்ன பாரு, கால ரெண்டையும் நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு இப்படி கை ரெண்டையும் மேல தூக்கிற வச்சுக்கிட்டீன்னு உட்கார்றேன். ஐயோ அம்மா. இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. கம்பு சுத்துறது கஷ்டமா? அது அது கம்பு சுத்தலாங்க, அது ஒண்ணு கஷ்டம் இல்ல. நான் கொடுக்க அவ்வளவுதான்.
டீச்சர் என் கையை பிடிச்சு சொல்லி கொடுத்தா, வீட்டுல கோலம் போடுறச்ச அம்மா என் கையை பிடிச்சு கத்து கொடுத்தா, அதே மாதிரிதான் நீங்களும். உங்களுக்கு ஒண்ணும் மனசுல விகல்பம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஹை உடம்ப ரீலு அவனை கிடக்குறாங்க. அது பின்னாடி இருந்து இப்படி கொஞ்சம் திரும்புங்க. ஐயோ அண்ணே, என்னடா ஆம்பளைகளுக்கெல்லாம் கம்பு சுத்த எடிசன் எப்படி சொல்லி தருவாப்ல? ஏண்டா கம்பு கத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? 2 மாசம். 6 மாசம் வரைக்கும் கம்பு கையில் தொடக்கூடாது. கண்டால் பசிக்கிட்டா சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா? குடிடா போடா. ஐயோ அம்மா, இப்படி தாப்பா ஆம்பளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பான்? ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், ரூல்ஸ் தான், ரூல்ஸ் தான். அவங்களையும் தண்டால் போட சொல்லுங்க. தண்டால் போட்டுருங்க. ஆஹா, நம்ம ஜிம்மு புண்ணிய பூமி ஆகிருச்சுப்பா. டேய், நீ தண்டால் போட்டு குப்புற விழுந்துன எடிசன் என்ன பண்ணா? அடி வயத்துல கைய குத்தி ஹெல்ப் பண்ணாருப்பா. எடிசன் அடி வயத்துல கைய கொடு. ஆமா, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், ரூல்ஸ் தான், ரூல்ஸ் தான். முதல்ல கைய தொட்டான், அப்புறம் அடி வயிற்றுக்குள்ள கைய விட்டான், அப்புறம் ஏதோ டக்கால்ட்டி பண்ணி நெஞ்ச தொட்டான். இனிமே ஜிம் ஜிம் கானா தாண்டா. தோல்விதா காதல்ல, தோல்விதா. வேற என்ன செய்ய சொல்றேன்? வேற வைக்கல வச்சு வாதாடலாம்னா அதே நீ கேட்க மாட்டேங்கிற. நானா வாதாடிக்கிறேன்னு சொன்னா அதே நீ கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, ஒரு அளவு வேண்டா, தூக்கல தூக்கி செத்தாவ தொலைறான்னு சொன்னா அதே கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க. இவங்க அப்பா போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் பல்லழிச்சு கையை கட்டி நின்று காரியத்தை சாரிச்சுக்கிட்டு, காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவளை எடுத்துட்டு போய் தாலி கட்டேன்னு வச்சுக்க. இவங்க அப்பா சொன்னாரு பாரு, உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னு. அதுக்கு உண்மையான உதாரணம் நான் தான். உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னா என்ன? உதவி செஞ்சவங்களுக்கே கெடுதல் பண்றது. அதுக்கு கரெக்டான உதாரணம் என்ன? அன்னைக்கு ஹோட்டல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து எங்க அம்மாவையும் என்னையும் காப்பாத்தி உதவி செஞ்சார் இல்லையா? அதையெல்லாம் நாங்க மறந்துட்டு, இவரையும் நான் மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்தினா அதுக்கு பேருதான் உண்ட வீட்டுக்கு ரண்டகம்ங்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் துரோகம். ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு கப்புன்னு கழட்டி விட்ட மாதிரி. சூப்பர். அட பாவி, மல்லிகைப்பூ மாதிரி இருக்குடா கை. இத போய் கழட்டி விடுறேன்னு சொல்றிய, இன்டர்நேஷனல் லெவல்ல நீ ஒரு இடிச்சு வாயண்டா. யோ, அவதான் அர்த்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானா? நீ கூட சேர்ந்து ட்ரவுஸ் சொல்றியா? மனசுல லவ் பண்ணலாம், பொணத்தை லவ் பண்ண முடியாது. நான் பொணமா இல்ல மனுஷனாங்கிறது என்ன முடிவாகல. எங்க அப்பா கிட்ட பொணம் வந்தாலும் மனுஷன் ஆயிடும். பாத்துப்பா, இவங்க அப்புறம் சுடுகாட்டு பக்கம் அனுப்பவே கூடாது. குளியில் இருக்கிற பணத்தை எல்லாம் தோண்டி ஊருக்குள்ள கூட்டி வந்துருவான். சாஸ்திரியார் வந்துட்டாரு. சாஸ்திரியாரு பிச்சிருவார். No question. The case is adjourned. Hey, Mandaya, nilra. ஐயோ, எங்கடா பிச்சாரு? அன்னைக்கு பிச்சாரு. இன்னைக்கு ஏண்டா பிக்கல? தெரியலையே. போடா போய் பிக்க சொல்றா. கால் எடுத்து நீ மூச்சு கட்டி ஆடி பாடுவார் ராஸ்கல். இன்னும் போட்டு பக்கமா பாப்பட ஓடனாயே. அடி என்னவளே, எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. இந்த பாரு அட்டியிலே, இத போட்டுக்கோ. இங்க பாரு வளையலு, இத மாட்டிக்கோ. இந்த பாரு செயின், இத தொங்க விட்டுக்கோ. இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியே வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவை பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன், இல்ல காட்டி அறிவாளை எடுத்து நடுமண்ணில தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன்.
இது மட்டும் காவறீங்கன்னு தெரியட்டும். அப்புறம் நாளைக்கு நாளைக்கு நலகாலம் இருக்குது. அங்க பார், அவன் சொல்றத கேள். முதலுக்கு ஏற்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது. அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு தங்க காசு வச்ச செயினு, அப்புறம் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய, அப்புறம் ஆறு தங்க வளையம். இவ்வளவு என்னடா வெண்ண அடி தாங்க முடியல. அடிச்சவங்க சொல்லு, திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. இது நல்ல காலம் பிறக்கிறதாடா? நல்லா சாப்பிடு. எங்க சட்டியில பால காணும்? குழம்பு காரமா இருக்கணும், அதுல இருந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு ஊட்டுறேன். பால் சோறு கேட்ட பால் சோறு என் வாழ்க்கையே நாசம் பண்ண நாயே, இது நாள் வரைக்கும் எனக்கு முதல் தடவை நடத்துடா பண்ண நாயே, உனக்கு பால் சோறு பால் சோறு பால் சோறு பால் சோறு. ஏன் பையன் போட்டு அடிக்கிறீங்க? என்னது, உன் பையனா? ஆமாயா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டுருந்தேன். இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான், ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல, நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இவாட, இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு போடுவேன். இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. போடா மாமியார். சத்யா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதலமை நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதலமை பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது வரட்டும், அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது. முதல் பகல் வை, போ செல்லக்கிளே, போய் ரெடி ஆயிக்க. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? என்னடா இது? இது என்னடா வைக்கிற வெடி சாமே? பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமா சாமே. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, ரெண்டு வடை கொடுங்க. வடையா? தர்ற தர்ற. இந்தடா வடை. காசு வேணா? வேணாம், போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலிதான், சந்தோஷம் தான். நம்ம முதலளவுக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சு விட்ட. இந்நேரம் முடிவு தெரிஞ்ச ஊர் பிரச்சனை கவனிக்கிறதா, உன் பிரச்சனை கவனிக்கிறதா? ஐயா, ஊருக்குள்ள ஒரு பொதுக்கூட்டம் பஞ்சாயத்து நடக்கூட மாட்டேங்கிறானுங்க. பாரதேசி நாயங்க, எங்க நிலத்தையெல்லாம் குடுத்து போட்டு சோத்துக்க வழி இல்லாம இருக்கிறவங்க. சும்மாடா, பெரிய தஞ்சாவூர்ல பண்ணைய ரேஞ்சு பேசுறாங்க. நீ கிடக்காரு, நீங்க தாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். நீங்க தாங்க தீர விசாரி. யாரா இந்த காரியத்தை செஞ்சவன்? நீயா? ஓடு. ஐயோ, நாத்தம் தாங்க முடியலடா, ஓடு. ஐயோ, விஷவாயு தாக்குற மாதிரி இருக்குடா. எல்லாருக்கும் வணக்கம். அப்பா, அன்றையர் கவுண்டர் கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெடிஷன் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க தான் விசாரிக்கணும். இங்க பாருங்க,
இந்த டிரவுசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. ஐயோ நிக்க முடியலடா சாமி. அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாரா இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி கொடுக்கறீங்களா இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா? இந்த காரியத்தை சென்ற செத்த நாய தின்ன மாதிரி இருக்க முடியலையா? இந்த காரியத்தை எவன்டா செஞ்ச? தர்த்தரம் புடிச்சவனே உன் குழந்தைதான் இதை செஞ்சதா? நாத்தம் தாங்க முடியலையடா. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களா இல்ல நாய்ப்பால் கொடுத்தீங்களா? ஏண்டா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷாடா பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா டேய் பாரதேசி நாய இந்த பெட்ரோல் ஊத்தி கழுவுனாலும் போகாதரா. இந்த சட்டைய நீ ஏன் வச்சுக்க? பஞ்சாயத்து நாரி போச்சுரா.